இந்த தீபாவளிக்கு மெரிசல் ரிலீஸ் ஆனதுனால பல படங்கள் பேக் அடிச்சாலும் பயங்கர கெத்தா சரத்குமார் சாரோட சென்னையில் ஒரு நாள் பார்ட் டூவும் வைபவ் பிரியா பவானி சங்கரோட மேயாதமான் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. மேயாதமான் பொறுத்த வரைக்கும் ரத்னகுமார் டைரக்ஷன்ல வைபவ் பிரியா பவானி சங்கர் இந்துஜா விவேக் பிரசன்னா நடிச்சிருக்காங்க. இவங்க நாலு பேருமே படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏழை பையனா பிரியா பவானி சங்கர் ஒன் சைடா லவ் பண்றாரு வைபவ். அது ஹீரோயின் கிட்ட சொன்னாரா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வைபவோட சிஸ்டர் இந்துஜா அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் விவேக் பிரசன்னாவோட லவ் ஸ்டோரி. கான்செப்ட் வைஸ் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதையா இருந்தாலும் அதை பிரசென்ட் பண்ணிருக்கிற விதம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வைபவியும் தாண்டி இந்த படத்துல நம்மள இம்ப்ரெஸ் பண்ற ஒருத்தர்னா அவர் தான் விவேக் பிரசன்னா. இவர் இவ்வளவு நல்லா ஒரு ரவுடியா வில்லனாவே பாத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரோல்ல நெஜமாவே கலக்கியிருக்காரு. அவருக்கு ஈக்குவலா இந்துஜாவோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கர கியூட்டா இருக்கு. வைபவ் வந்து நார்த் மெட்ராஸ் பையனா ஒன் சைட் லவ்ல பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காரு. படத்தோட ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன சின்ன இந்த புது சீக்வன்ஸ் இன்டர்மிஷன் பிளாக் நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் படத்துக்கு ஒரு பிளஸ்னு சொல்லலாம். ஆனா இந்த எஸ் மது சாங் படத்துக்கு தேவையே இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்கோர்ஸ் இந்த படத்தோட சில சீக்வன்ஸ் பல படங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலயுமே பயங்கர லாக் இருக்கு. அதே மாதிரி இந்த எமோஷன் போர்ஷன்ஸ் கூட சில இடங்கள்ல ஓவர்டுவா இருக்கு. பட் கண்டிப்பா ஒன் சைட் லவ் பண்ற எல்லா பசங்களும் ஏதாவது ஒரு வகையில இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. சில இடங்கள்ல ஹியூமர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி படத்துல பேக் டு பேக் நல்ல மொமெண்ட்ஸும் கொஞ்சம் டல்லான மொமெண்ட்ஸும் மிக்ஸ் ஆகியே வருது. அந்த முக்கியமான சீக்வன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா படம் பயங்கர என்கேஜிங்காவே இருந்திருக்கும். மத்தபடி மேயாதமான் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பத்தி பப்ளிக் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. போரிங்லாம் இல்லை, ஃபன்னாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ஒன்ஸ் பண்ணி. ஆ, அவங்க புதுசாக வந்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க அதில் பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ். சூப்பராக இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு. யூரேனி சூப்பராக இருக்கு, யூரேனி நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஃபிலிம், ஃபுல் ஃபிலிம். அடுத்து சென்னையில் ஒரு நாள் பார்ட் டூ இந்த வாட்டி கோயம்புத்தூர்ல. டைட்டில் சென்னைன்னு வச்சுட்டு கதை கிளம்ப கோயம்புத்தூரா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்காத ஆளுங்களே கிடையாது. பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதே அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம்னு சொல்லலாம். ராஜேஷ்குமார் நாவல் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கிற இந்த படத்தோட ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா, கதை ஆரம்பிக்கும் போதே ஏஞ்சலின் சாவு இன்றா நாளையா அப்படின்னு சொல்லி சிட்டி ஃபுல்லா ஒரு போஸ்டர் ஓடிருப்பாங்க. இது ஏதாவது ப்ரமோஷன், பிராங்கா, இல்ல உண்மையாவே ஏதாவது இன்சிடென்ட் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இது யார் பண்ணா, ஏன் பண்ணா, இதெல்லாம் சரத்குமார் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி ஸ்டாப் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுல சரத்குமார் சார், நெப்போலியன் சார், சுகாசினி மேம் இந்த மாதிரியான செம்மையான ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூட படத்துல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா அவங்களே இந்த கேரக்டர் கூட ஜெல் ஆகாத மாதிரி இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, படத்துல இருக்கிற முனிஷ்காந்த், மத்த முக்காவாசி காஸ்டிங் கூட அதே மாதிரி தான். எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஆவரேஜா இருக்கு. எல்லா சீக்வன்ஸுக்குமே பரபரப்பு கிளப்புற மாதிரியான ஒரு பிஜிஎம், எதுக்கெடுத்தாலும் ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ். இதுக்கு மேல படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நமக்கு ஏஞ்சல்னா ANGEL தான் தெரியும். ஆனா இவங்களோட ஸ்பெல்லிங் ANJEL. இதை இவங்க பர்பஸாவே இப்படி ஸ்பெல் பண்ணியிருந்தா கூட படத்துல பல இடங்கள்ல ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. சார்லஸ் டயானா, இந்த லிப் ரீடிங் பத்தின சீக்வன்ஸ், முனிஷ்காந்தோட காமெடி, இந்த மாதிரி பல விஷயங்கள் படத்தையும் கதையும் டவுன் ஆகுது. ஓவரால சென்னையில் ஒரு நாள் டூ பார்க்கும்போது அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ்ல மூவில பல இடங்கள்ல அடிவாங்கியிருக்கு. இது மேயாதமான் சென்னையில் ஒரு நாள் பார்த்த இந்தியா கிளிஸ் டீமோட ஒப்பீனியன். சப்போஸ் இந்த ரெண்டு படங்களை ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டு படங்களையுமே நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் பெட்டராக இருக்குது, நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத குரு, ரகுபாலா, ராஜகமரம், சுகுமார், பிரின்சி, ஜாமி, செல்வம் டிஸ், ஜான், ஆஷா, தினேஷ், விக்ரம்ராஜன், ஐம் கூல் பேர்ல், சீனு மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்டில் வித்யாவோட ஷேர் பண்ணலாம். சஞ்சய், இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு கமெண்ட் பண்ணீங்கல்ல, அ வெரி ஹாப்பி பர்த்டே.